என்னோட பேர் ஈதன். இங்கே நான் நடிக்கிற மூணாவது படம் இருக்கான இல்லையோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசுகிறேன். இட் இஸ் எ காமெடி த்ரில்லர். எல்லா சீனிலும் ஒரு காமெடி எலமெண்ட் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் இஸ் லைக் எ வெரி பப்ளிக் கேர்ள், வெரி டாக்கட்டிவ். எதிர்த்தாலும் ரொம்ப பேசிட்டே திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இட் இஸ் டைரக்டட் பை சரவணன் அண்ட் வரம் கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வைஜமேந்திரன், மனிஷா ஸ்ரீ அவங்க எல்லோரும் இருக்காங்க. விவந்த் இஸ் த ஹீரோ, ஆதவன் காமெடி ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் எ ரியலி அன் என்டர்டெய்னர், நைஸ் சாங்ஸ். நீங்கள் எல்லோரும் படம் ரிலீஸ் ஆனோட தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபுல் ஆன் சினிமா வெப்சைட்டுக்கு என்னோடய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த படம் இருக்குது ஆனால் இல்லை, இந்த படத்தோட கதையின் நாயகன்னா என் பேர் விவந்த். இந்த படத்தோட கேரக்டரில் வெங்கட். இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் கிருஷேஷ் வந்து, இந்த படத்தோட டேரக்டர் சரவணன், அவர் ஏற்கனவே யூகி சேர்த்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சினிமாடோகிராஃபர் வந்து ஏற்கனவே இஸ் ஃப்ரம் கனடா. அவர் நிறைய டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸை பற்றி நிச்சயமாக சொல்லணும், ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள்லாம் இல்லை. அவங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஃப்ரம் குவைத் என்ஆர்ஐஸ். ஸோ இந்தியாவில் ஒரு யங் டேலண்ட்டை உருவாக்கணுன்றதுக்காக ரொம்ப சிரத்தை எடுத்து அங்கேருந்து இங்கே வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டேரக்டர் அஸ் வெல் அஸ் மை ப்ரொடியூசர் ஃபார் திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் இருக்கு ஆனால் இல்லைன்றது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப டெடிக்கேட்டாக அந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் எல்லோரும் தவறாமல் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் ஆன் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஆதவன். இது வரைக்கும் டெலிவிஷன் மீடியாவில் நிறைய காமெடி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து முதல் முறையாக சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிரியாணி அப்படிங்கிற படம் தான் என்னுடைய முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு, இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற படத்துலலாம் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு ஆனால் இல்லை படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேரக்டர் என்ன மாதிரி கதாபாத்திரம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நிறைய டிஃப்ரெண்ட்டான சீன் டேரக்டர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் வந்து இது வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 6 தடவை கதை சொல்லியிருப்பார். 6 தடவையும் வித்தியாசமான கதையை சொன்னார். எனக்கு இப்போ எது கதைன்னே தெரியல. ஆக மொத்தம் இந்த படத்தில் என்னுடைய கேரக்டரும் தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நானும் காத்திருக்கேன். இருக்குது ஆனால் இல்லை, நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, நிறைய காமெடி இருக்குது, நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் நிறையா இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்ன இல்லைங்கிறத படம் பார்த்தோன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம். என் பேர் சரவணன். இருக்க நல்ல படத்தோட டேரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். பொதுவாக மக்களை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு லாஜிக் வந்து என்னென்னா, உள்ளே வர வச்சு அளை வச்சு இப்படிலாம் போகிறதுல வந்து உடன்பாடு இல்லை. எல்லாம் ஒவ்வொரு படத்தையும் வந்து இது மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டாட ட்ரை பண்ணுறேன். எல்லா படத்தையும் முடியுமான்னு தெரில. அப்பப்போ ஒரு சில படங்களை பண்ணும்போது கண்டிப்பாக காமெடி தான் ட்ரை பண்ணணும்னு நான் முயற்சிப்பேன். சரி, முத படமாக அப்படி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி காமெடியான சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆதவன், அதுக்கப்புறம் விவந்த், அப்புறம் இது வைஜி மகேந்திரன் சார், அப்புறம் ரவிராஜ் சார், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷமீர் மியூசிக், 6 சாங்ஸும் வந்து எப்போயோ ஒரு சாங் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. கேமராமேன் சார் கிருஷ்ய சந்தர், அவரோட ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேறு ஒரு ஹாலிவுட் டைப்பில் இருக்கும். படம் பார்க்கும்போது ஃபீல் குட் மூவியாக பார்ப்பீங்க.